ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம தினம் 10 தகவல்களை நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எஸ்டியூரியஸ் அப்படின்னா அதுக்கு நிகரான தமிழ் சொல்லுது, அதே மாதிரி போர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு நிகரான தமிழ் சொல்லுது. தேர்ட் க்வெஸ்சன், சராய்கள் என்று அழைக்கப்படுவது எது. ஃபோர்த் க்வெஸ்சன், முகல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பின்பற்றிய நாணய முறை அப்படின்றது என்ன நாணய முறை. ஃபிஃப்த் க்வெஸ்சன், வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்றத என்னைக்கு நம்ம அனுசரிச்சிருக்கோம். சிக்ஸ்த் க்வெஸ்சன், தேச பந்து என்று அழைக்கப்படுபவர் யார். செவன்த் க்வெஸ்சன், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்றத எந்த ஆர்டிக்கல் வந்து குறிப்பிடுது. எய்த் க்வெஸ்சன், தேசிய அலுமினிய நிறுவனம் அப்படின்றது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. நைன்த் க்வெஸ்சன், மாங்கனி நகரம் அப்படின்றத அழைக்கப்படக்கூடிய நகரம் எது. டென்த் க்வெஸ்சன், வெங்காயம் அப்படின்றது எந்த புரட்சியை சேர்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். எஸ்டியூரியஸ் அப்படின்னா என்னென்னா கலிமுகங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நிகரான தமிழ் சொல்லுது கனி முகங்கள். சரி, இப்போ அதே வந்து போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து துறைமுகங்கள். ஃபோர்ட்ஸ் நல்லது துறைமுகங்கள். தேர்ட் க்வெஸ்சன், சராய்கள் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு விடுதி. ஸோ ஓய்வு விடுதிகள், அதுக்கு பேர் தான் என்னென்னு மென்ஷன் பண்ணுவாங்க, சராய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்து க்வெஸ்சன், முகலாயர்கள் காலகட்டங்களில் பின்பற்றிய இந்த நாணய முறை அப்படின்றது என்ன நாணய முறைனா அது வந்து வெள்ளி நாணய முறை. இப்போ அடுத்தது வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்றத என்றைக்கு நம்ம அனுசரிச்சிருக்கோம், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 10. தேசபந்து என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அவர் பேர் தான் சிஆர் தாஸ். செவன்த் க்வெஸ்சன், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடிய ஆர்டிக்கல் 23. எய்த் க்வெஸ்சன், தேசிய அலுமினிய நிறுவனம் அப்படின்றத என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1981. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுவது எந்த நகரம்னா அதுதான் வந்து சேலம். டென்த் க்வெஸ்சன், வெங்காயம் அப்படின்றது எந்த புரட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து பிங்க் ரெவல்யூஷன், அதாவது இளஞ்சிவப்பு புரட்சி. ஸோ இன்னைக்கு நம்ம 10 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு புது 10 க்வெஸ்சன்ஸோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.